நிறைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு பயிற்சி இதை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றதில் காலபுருஷ தத்துவத்தோட கடைசி ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மீனராசி அன்பர்களுக்கு வந்து இது எப்படி சொல்கிறதுனா சூப்பரான காலங்க அருமையான காலம் சரியா இந்த டயத்தில் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும் சனிப்பயிற்சியாக இருக்கட்டும் அதே போல் உங்களுக்கு குரு பயிற்சியாக இருக்கட்டும் இந்த காலங்கள் வந்து ரொம்ப அருமையான காலங்கள் ஸோ இந்த டயத்தில் வந்து நல்லா யூஸ் பண்ணி பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதி உத்தமமான காலங்கள் இந்த டயத்தில் வந்து என்னெல்லாம் சேர்க்க முடியுமோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்ல புத்திசாலி என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு காலங்களில் வரும் பொழுது எறும்பு சேர்க்குற மாதிரி சேர்த்துருவாங்க சரிங்களா ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அந்த புதுசாக வரக்கூடிய காசு பார்க்குறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு அப்படியே ஆடிடுவாங்க அந்த டைத்தில் அப்படிலாம் பண்ணாதீங்க ஸோ இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடுத்து தொகுந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறதுக்கான காரணமே ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது பயன்பெற்றுட்டோம் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம முயற்சி எடுக்கிறோம் உயர்வான ஹிந்து தர்மத்தை பற்றியும் சொல்லணுங்கிறதுக்காகவும் பண்ணுறோம் ஸோ வந்து இதுக்காக நான் வந்து ஒரு மகா நந்தளவை சொல்ல நானும் ஃபீஸ் வாங்கி தான் பண்ணுறேன் ஸோ வந்து இருந்தாலும் இது வந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்ல ஒரு அருமையான காலம் சூப் அழகாக ஜெயிக்கலாம் சரிங்களா எந்த தொழில் பண்ணாலும் இதில் ஜெயிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த தொழிலாக வேணால் இருங்க ஏன்னா இந்த கோச்சார ரீதியான விஷயங்களும் முக்கியம் ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க லைக் வந்து ராகு கேத்துவாக இருக்கட்டும் அதே போல் சனீஸ்வர இதாக இருக்கட்டும் அதில் வந்து நீங்கள் பயந்துக்கவே கூடாது சரிங்களா அடுத்த லெவலில் வந்து உங்களுக்கு குரு இதாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கிற காலங்களில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு தைரியமாக நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை பேரில் இருக்கிறவங்க வேணும்னு கேட்குறவங்க குழந்தைகள் இந்த டயத்தில் கிடைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் டைமாக மாற்றிடுங்க சூப்பரான டைம் இதை பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் எல்லாமே சூப்பர் எல்லாமே சூப்பர் அப்படின்னா தொழில் தொடங்கலாம் தொழில் தொடங்கலாம் எல்லாம் பண்ணலாம் என்ன தான் இதில் இருக்கணும் துரோக நம்பிக்கை மோசடி செய்யப்படுவீர்கள் இந்த டயத்தில் இந்த நம்பிக்கை மோசடி செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அதிஜாக்கிரதையாக நல்லா இருக்கிற காலங்களில் நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஒருத்தருக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிற காலங்களில் கூட்டம் ஆயிரம் பேர் இருப்பாங்க துன்பமான காலத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அந்த தான் கட்டின மூட்டையை திறந்து விட்டால் அப்படி ஓடும் அந்த மாதிரி தான் இந்த கெட்ட காலத்தில் எல்லாம் ஓடிடுவாங்க அப்போ வந்து உங்களுக்குன்னு ஒருத்தர் கஷ்டப்படும் போது நின்றுருப்பான் பாருங்கள் அவன் தான் நண்பன் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதாவது செய் நன்றி மறக்கவே கூடாது ஏன்னா இந்த காலங்களில் நீங்கள் நல்லா இருக்க போகிற காலங்களில் உங்களை யாரெல்லாம் ஏனியாக தூக்கி விட்டாங்களோ நீங்கள் கஷ்டப்பட்ட காலங்களில் யாரெல்லாம் உங்களுக்கு செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யுங்க சரிங்களா கொடுக்குற இடத்துல தான் வருங்க அதே மாதிரி செய் நன்றிங்கிறது தானாக வரணும் அப்படிங்கும் போது அந்த மாதிரி நல்லா இருக்கிற காலங்களில் யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு படியாக இருந்து தன்ன முதுகில் உங்களை தூக்கி விட்டு நல்லா இரு அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டாங்களோ அவங்களெல்லாம் போய் உதவி செய்யுங்க இதுக்கு உதவி செய்யணும் இல்லை வசதி இருக்குன்னா பொருள் உதவி செய்யுங்க இல்லை அவங்க செய்த உதவியோடு சந்தோஷப்படுத்தி அவங்கள ஆனந்தத்தை கொடுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யணும் நம்பிக்கை மோசடின்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பணம் செய்யலாம் இப்போ இந்த இடத்துல என்ன எப்படி வருவாங்கன்னா திடீர்னு ஒரு ஆள் வருவார் வந்துட்டு வாங்க நம்ம வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் இவ்வளோ முதலீடு போடலாம் இதை ஒன்றை வந்து நான் பத்தாக்கிறேன் ஒன்றை நூறாக்கிறேன்னு வருவாங்க இந்த மாதிரி ஆள் வருவாங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எந்த ராசியாக வேணாருங்க எந்த நட்சத்திரமாக வேணாருங்க இந்த மாதிரி ஆளுகளை தயவு செஞ்சு நம்பாதீங்க சரிங்களா தயவு செஞ்சு கேட்குறேன் உழைச்சி வர்ற காசே ஒட்டாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த ஒரே நாள் கோடீஸ்வரர் ஒரே நாள் கோடீஸ்வரராக இல்லாமல் இந்த இடத்துல இதை மாற்றிட்டா நீங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தில் வந்துடுவீங்க இதை உடங்கி அதை உடங்கி இப்பெல்லாம் போட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அதனால் உழைச்சி தான் பண்ண முடியுங்கிற சிந்தனையில் இருங்க பேராசைப்படக்கூடிய சூழ்நிலைகளில் உங்களை மீனராசி அன்பர்களுக்கு யாராவது டெம்ப் பண்ணுவாங்க உடனே வாங்க இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதையாக பண்ணி போய் மாட்டிக்காதீங்க தயவு செஞ்சு அதே மாதிரி இந்த ஷார்ட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் விஷனில் திங்க் பண்ணுங்கள் ஒரு ஷார்ட் டேர்மில் நான் இன்றைக்கே இன்வெஸ்ட் பண்ணுவேன் இன்ட்ராடேயில் நான் நான் இன்றைக்கே ஒரே நாள் கோடி சொராயிரம் ரூபான்னு நினச்சிங்கன்னா உங்கள் சொத்துக்கள் போயிடும் உங்கள் கையை விட்டு அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் லாங் டேர்ம் விஷனில் திங்க் பண்ணுங்கள் இதை ஒரு பேஸ்மெண்ட்டாக போட வேண்டிய டைம் குறிப்பாக இந்த டைத்தில் வந்து குழந்தைகளோட விஷயங்களில் வந்து சர்வ ஜாகிரதையாக நீங்கள் போக வேண்டிய காலங்கள் அதே மாதிரி மனைவியோட உடல் நிலையில் கவனமாக இருந்துக்கிறதும் அடுத்தவர்கள் ஆணா இருக்கிறவங்க பெண்களோட தொடர்புகளில் வந்து கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணுன்னா தப்பான சிந்தனைக்கு போகக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்கக்கூடாது அதே மாதிரி ஆணாக இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் பெண்ணாக இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கவனக்குறைவோடு இருக்கும் பொழுது நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய பெயர் அவப்பெயராக மாறும் ஸோ இந்த மாதிரி ஆணாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் இந்த விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்க வேண்டியது அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கழிவு பொருள்கள் கழிவு பொருள்கள்னால் உங்களோட மல ஜலங்கள் கழிக்கக்கூடிய இடங்களில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக மருத்துவரை போய் பார்த்துக்கிறது அதி உத்தம பலன்களை கொடுக்கும் சரி இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து சனிக்கிழமை தோறும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்துட்டே வாங்க அதே போல் வேல் வாங்கி வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ இல்லை பித்தளையிலேயோ ஒரு வேல் வேல் சின்ன சைஸில் அதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா இந்த இதுலேருந்து உங்கள் ஆள்காட்டி விரலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு வேல் வாங்கி அதை ஒரு நாற்பத்தெட்டு நாள் உங்கள் வீட்டில் வச்சு பூஜைகள் பண்ணி பூஜைகள் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை அபிஷேகங்கள் பண்ணி அந்த வேல் வேல் பூஜை பண்ணி அந்த வேல் பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கந்தசஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணி எனக்கு அதெல்லாம் படிக்க தெரியாதுங்கன்னா முருகா முருகா முருகான்னு சொன்னாலும் சரி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் சொன்னாலும் சரி சரிங்களா இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிட்டு வர்றதும் இல்லை நம்ம மந்திரங்கள் சொல்ல முடியும்னா ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சவும் நமகன்ன முருகனோட மூல மந்திரத்தை சொல்லிகிட்டே வர்றதும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு அந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜைகள் பண்ண வேலை கொண்டு போய் நீங்கள் வந்து திருச்செந்தூர் கோயிலில் போய் அந்த வேலை சமர்ப்பிப்பதும் இது வந்து நல்ல பலன் இருக்கும் அதை கொடுத்துட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் திருப்பியும் இன்னொரு வேலை எடுத்து பண்ணுங்கள் சரி இதெல்லாம் நம்ம வீட்லேயே கூடாதாங்க அப்படின்னா அப்படி இல்லைங்க இதை நீங்கள் சொல் செஞ்சுட்டு அங்கே நீங்கள் செய்யும் பொழுது குறிப்பாக இதில் வெளியில் செய்யக்கூடிய வேலுக்கு வந்து நல்ல ஒரு அதி உத்தம பலன்களை கண்டிப்பாக உறுதியாக கொடுக்கும் இன்னும் வசதி இருக்கவங்க தங்கத்தில் கூட பண்ணிக்கோங்க அதை கொண்டு போய் சேர்த்துருங்க இல்லை நான் அதை வந்து ஒரு பொருளாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நான் முருகனுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு நினைக்கிறவங்க அதை வந்து நீங்கள் பொருள் கூட உங்கள் வசதி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா முருகனுக்கு வந்து ஒரு இது அங்கீ செலுத்தியோ இந்த மாதிரி பண்ண முடிச்சிச்சுனாலும் பண்ணிக்கோங்க இதை தவிர்த்து நீங்கள் அங்கே திருச்செந்தூருக்கு போகும்பொழுது அங்கே பூஜைகள் பண்ணக்கூடியவங்களுக்கு கூப்பிட்டு உக்காத்தி வச்சு இப்போது எவ்வளோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா இது ஒரு பெரிய ஃபவுண்டேஷனாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன் திருச்செந்தூர் அழுத்தி சொல்கிறதுக்கு என்னென்னா அவர் தான் இப்போ உங்களுக்கு வேல் கொண்டு உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா மூர்த்தி சந்நிதி இருக்கும் சரிங்களா இந்த மூர்த்தி சந்நிதிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கூடம் மாதிரி இருக்கும் அந்த கூடத்தில் அங்கே பூஜை செய்கிறவங்கள்ட்டலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வாங்க உங்களுக்கு வசதிக்கு ஒரு பத்து பேருக்கு செய்ய முடியும்னா ஒரு வேஷ்டி துண்டு வச்சு அவங்களுக்கு உட்காத்தி வச்சு வெத்தலை பார்க்கலாம் வச்சுட்டு உங்கள் குடும்பத்தோட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றதும் நல்லதை கிடைக்கும் அந்த இடத்துல தானம் பண்ணுறீங்க வேறு ஒன்றும் இல்லை அவங்க ஆசீர்வாதம் பண்ணால் அவங்க கடவுள்லாம் கிடையாது பூஜை செய்கிறவங்க பட் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல போய் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் தானம் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க இப்போ நம்ம இந்த குரு பயிற்சி இதில் நம்ம பண்ணும்பொழுது நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க இது வந்து கோச்சார ரீதியாகவும் எங்களுக்கு பொருந்திருக்கு ஜனனகால ரீதியாகவும் பொருந்திருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க அது வந்து அது நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறதுக்கு பாராட்டுக்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க பட் அது அதில் நான் என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முப்பது சதவீத பலன்தான் உங்களுக்கு என் மேலே இருக்கக்கூடிய அன்புனால நீங்கள் அதை சொன்னீங்க பட் இது வந்து ஒரு முப்பது சதவீத தான் இது உண்மை ஏன்னா நான் சொன்ன பாயிண்ட்ஸில் உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் ஹைலைட் ஆகிருக்கலாம் அதனால் நீங்கள் சொல்லியிருப்பீங்க அதனால் அது இது பெருமை இல்லை இது ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான் ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு வேலை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய பின்னாடி இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கு நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன்ஸாக பண்ணுவோம் அதோடு சேர்த்து நம்ம தாந்திரிக ரீதியான பிரயோகங்களும் சொல்லி கொடுப்போம் நண்பர்களே தொடர்ந்து இந்த குரு பயிற்சி இதுக்கு சீரீஸ்க்கு எனக்கு ஆதரவு கொடுத்தா அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற அத்தனை ஃபாலோவேர்ஸுக்கும் மிக்க நன்றி நீ இனிமே வர வரக்கூடிய காலங்களில் ரெகுலராக தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் சொல்லித்தர்றதுக்காக காத்துட்ருக்கேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம்